In the video, you can see DC generator based on Anna University, November-December 2019, you can explain in the video. Let's go to video. Kula. A compound generator as armature, series and shunt field resistances of 0.8 ohm, 0.2 ohm and 50 ohm respectively. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஜெனரேட்டர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படினா நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் ஜெனரேட்டர் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி ஜெனரேட்டர், இன்னொன்னு செல்ஃப் எக்ஸைட்டட் டிசி ஜெனரேட்டர். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த செல்ஃப் எக்ஸைட்டட் டிசி ஜெனரேட்டர்ல நமக்கு எத்தனை டிவிஷன் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா மூணு டிவிஷன் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சீரிஸ் ஜெனரேட்டர், செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஷன் ஜெனரேட்டர், தேர்ட் ஒன் வந்து காம்பவுண்ட் ஜெனரேட்டர். மறுபடியும் இந்த காம்பவுண்ட் ஜெனரேட்டரை நம்ம எத்தனை டிவிஷனா டிவைட் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டு டிவிஷனா டிவைட் பண்றோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லாங் ஷன்ட், இன்னொன்னு ஷார்ட் ஷன்ட். ஓகே, இப்ப இந்த மாதிரி நமக்கு நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. இப்ப இங்க என்ன சொல்லியிருக்கான், காம்பவுண்ட் ஜெனரேட்டர்ல ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன, சீரிஸ் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன, ஷன்ட் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க. சோ காம்பவுண்ட்னா என்ன அப்படின்னா சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங்கும் இருக்கும், ஷன்ட் ஃபீல்டு வைண்டிங்கும் இருக்கும். ஓகேவா? சரி, சோ அதனால நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னோட டேட்டாவை நான் எடுத்து எழுதியிருக்கேன். சோ ஆர்ஏங்கிறது ஆர்மெச்சூர் ரெசிஸ்டன்ஸ், ஆர்ஏ வந்து 0.8 ஓம், சீரிஸ் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் ஆர் எஸ்சின்னு ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். சோ ஆர் எஸ் இஸ் ஈக்குவல் டு 0.2 ஓம், ஆர் எஸ் ஹெச்ங்கிறது ஷன்ட் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் 50 ஓம். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அண்ட் சப்ளைஸ் 5 கிலோவாட்ஸ் அட் 230 வோல்ட். அப்ப நமக்கு பவர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 5 கிலோவாட்ஸ் கொடுத்திருக்காங்க. வோல்டேஜ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 230 வோல்ட் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா கால்குலேட் தி EMF ஜென்ரேட்டட் இன் தி ஆர்மெச்சூர் வென் இட் இஸ் கனெக்டட் ஆஸ் லாங் ஷன்ட் அண்ட் ஷார்ட் ஷன்ட். சோ இதை வந்து நம்ம லாங் ஷன்ட்ல கனெக்ட் பண்றப்போ என்ன EMF வரும், ஷார்ட் ஷன்ட்ல கனெக்ட் பண்றப்ப என்ன EMF வரும் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இது ரொம்பவும் ஈஸியான ப்ராப்ளம் தான். நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா லாங் ஷன்ட். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த டயக்ராம மைண்ட்ல வந்துடணும், லாங் ஷன்ட்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறது உங்க மைண்ட்ல வரணும், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, லாங் ஷன்ட்ங்கிறது என்ன அப்படின்னா இங்க பாருங்க, சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங்கும் ஆர்மெச்சூர் வைண்டிங்கும் நமக்கு எப்படி இருக்கும், சீரிஸ்ல இருக்கும். சோ திஸ் சீரிஸ் காம்பினேஷன் இஸ் கனெக்டட் அக்ராஸ் தி ஷன்ட் ஃபீல்டு வைண்டிங். ஓகே, சோ இதுதான் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஃபார் லாங் ஷன்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது லோடு. சோ லோடுல ஃபுளோ ஆகிற கரண்ட் வந்து IL, IL-ங்கிறது லோட் கரண்ட். இதுவே நம்ம மோட்டார்னு படிக்கிறப்போ IL-ங்கிறது லைன் கரண்ட்னு சொல்லுவோம், ஜென்ரேட்டருங்கிறப்போ IL-ங்கிறது லோட் கரண்ட். அது எப்பவும் நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, இந்த நெக்ஸ்ட் IA-ங்கிறது ஆர்மெச்சூர் கரண்ட், ISC-ங்கிறது சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங் ரெசிஸ்டன்ட், ISH-ங்கிறது ஷன்ட் ஃபீல்டு கரண்ட் அதோட ரெசிஸ்டன்ஸ். சோ இதுதான் டயக்ராம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா IL ஃபைண்ட் அவுட் பண்ணணும், லோட் கரண்ட். அப்போ இந்த லோட் கரண்ட்டை நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றேன் அப்படின்னா பவர் டிவைடட் பை வோல்டேஜ். I இஸ் ஈக்குவல் டு நம்ம P/Vன்னு நமக்கு பேசிக் ஃபார்முலா தெரியும், அதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், லோட் கரண்ட்டை கண்டுபிடிக்கிறேன். IL-ங்கிறது லோட் கரண்ட். சோ 5 கிலோவாட்ஸ் கொடுத்திருக்காங்க, அதை வாட்ஸுக்கு மாத்திக்கோங்க, 5 × 10³ டிவைடட் பை வோல்டேஜ். சோ இதை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் கரண்ட் கிடைச்சிரும், 21.73 ஆம்பியர்னு கிடைச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ISH வந்து என்ன அப்படின்னா ஷன் ஃபீல்டு கரண்ட். ஓகே, அப்ப இந்த ஷன் ஃபீல்டு கரண்ட் இஸ் ஈக்குவல் டு, சோ இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ இந்த இதுக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ் வந்து V. சோ இது எல்லாமே எப்படி இருக்கு, பார்லலா இருக்கு. அப்போ இங்க V இருக்கு அப்படின்னா அப்ப இதுக்கு அக்ராஸா என்ன இருக்கும், அங்கேயும் V தான் இருக்கும். ஓகே, அப்ப நம்ம ஐ என்னன்னு எழுதலாம், ஐ இஸ் ஈக்குவல் டு V/R. அப்ப V டிவைடட் பை RSH. ஓகேவா? அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன், ISH இஸ் ஈக்குவல் டு V டிவைடட் பை RSH. சோ V-யோட வேல்யூ 230, RSH-ஓட வேல்யூ 50 கொடுத்திருக்காங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 4.6 ஆம்பியர். இப்ப எனக்கு லோட் கரண்ட்டும் தெரியும், ஷன்ட் ஃபீல்டு கரண்ட்டும் தெரியும்.
அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், ஆர்மெச்சூர் கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஆர்மெச்சூர் கரண்ட் ஐஏஎஸ் ஈக்குவல் டு ஐஎல் பிளஸ் ஐஎஸ்ஹெச். அப்ப அது ரெண்டு கரண்ட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆர்மெச்சூர் கரண்ட் கிடைச்சிடும். ஓகே, இதுவே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரேட்டருக்கு பதிலா மோட்டார்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐஏஎஸ் ஈக்குவல் டு ஐஎல் மைனஸ் ஐஎஸ்ஹெச் வரும். எப்பவுமே ஒரு விஷயம் படிக்கிறப்போ இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டே வாங்க, அப்ப உங்களுக்கு அது மைண்ட்ல ஞாபகம் வரும். ஓகே, சரி, இப்ப நம்ம ஆர்மெச்சூர் கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இஜி ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். அப்ப இஜி இஸ் ஈக்வல் டு இஎம்எஃப் ஜென்ரேட்டட் இஸ் ஈக்வல் டு வி பிளஸ் ஐஏ இன்டூ ஆர்ஏ பிளஸ் ஆர்எஸ்சி. இது நமக்கு ஃபார்முலா. ஓகேவா, இது வந்து எதோட ஃபார்முலா, லாங் ஷன்ட் காம்பவுண்ட் ஜென்ரேட்டரோட இஎம்எஃப் ஈக்குவேஷன். ஓகே, இப்ப நமக்கு எல்லா வேல்யூமே தெரியும். ஏன் நீங்க வந்து ஐஏ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சீங்கன்னு இப்ப உங்களுக்கு புரிய வரும். ஐஏ தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ரிமைனிங் இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சோ அதனால ஃபர்ஸ்டே நம்ம வந்து ஐஏ கண்டுபிடிச்சுக்கிறோம். ரிமைனிங் எல்லாமே கொடுத்திருக்கிற டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஏஜ் இஸ் ஈக்வல் டு 256.33 வோல்ட்னு வந்திருக்கு. ஓகே, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லாங் ஷன்ட்டுக்கான இஎம்எஃப். இதுல நீங்க இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கணும், என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ப்ராப்ளம்ல உங்களுக்கு பிரஷ் டிராப்ப பத்தி எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல. அதனால நம்ம என்ன பண்ணல அப்படின்னா, இதுல பிரஷ் டிராப்ங்கிற ஒரு வேர்டை நம்ம இன்க்ளூட் பண்ணல. சப்போஸ் இதே ப்ராப்ளம்லயே உங்களுக்கு பிரஷ் டிராப் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இஎம்எஃப் ஈக்குவேஷன்லயே நம்ம என்ன பண்ணும், ஆட் பண்ணணும். அப்ப ஏஜி இஸ் ஈக்வல் டு வி பிளஸ் ஐஏ இன்டு ஆர்ஏ பிளஸ் ஆர்எஸ்சி பிளஸ் பிரஷ் டிராப்பை இன்க்ளூட் பண்ணி தான் நீங்க உங்களோட ப்ராப்ளம ப்ரொசீட் பண்ணணும். எப்போ பிரஷ் டிராப் வேல்யூ கொடுத்திருந்தாங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அப்ப நீங்க அதை இன்க்ளூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, சோ நான் ரெண்டு கேஸும் உங்களுக்கு சொல்லிட்டேன், கொடுத்திருந்தா எப்படி பண்ணணும், கொடுக்கலனா எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஷன்ட். இப்ப ஷார்ட் ஷன்ட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்பவும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஷன்ட் ஃபீல்ட் வைண்டிங்கும் ஆர்மெச்சூர் வைண்டிங்கும் எப்படி இருக்கும்னா பேரலா இருக்கும். அப்ப இந்த பேரலல் காம்பினேஷனுக்கு சீரஸ்ல நமக்கு என்ன இருக்கும்னா சீரஸ் ஃபீல்ட் வைண்டிங் இருக்கும். ஓகே, மறுபடியும் பாருங்க, ஷன்ட் ஃபீல்ட் வைண்டிங் இஸ் கனெக்டட் இன் பேரலல் வித் தி ஆர்மெச்சூர், தென் திஸ் பேரலல் அரேஞ்ச்மெண்ட் இஸ் கனெக்டட் இன் சீரஸ் வித் தி சீரஸ் ஃபீல்ட் வைண்டிங். ஓகே, இப்போ இந்த டயக்ராம்ல இருந்து பார்த்தா நமக்கு நல்லா தெரியும் ஒரு விஷயம், லோட் கரண்ட் இஸ் ஈக்வல் டு ஐஎஸ்சி, சீரஸ் ஃபீல்டு கரண்ட். அதனாலதான் நான் இங்க என்ன எழுதியிருக்கேன் பாருங்க, ஐஎஸ்சி இஸ் ஈக்வல் டு ஐஎல் இஸ் ஈக்வல் டு 21.73. சோ இதை நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ தான். ஓகே, த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஷன்ட், ஷார்ட் ஷன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஹெச் ஷன்ட் ஃபீல்டு கரண்ட், ஐஎஸ்ஹெச் இஸ் ஈக்வல் டு வி பிளஸ் ஐஎஸ்சி இன்டு ஆர்எஸ்சி டிவைடட் பை ஆர் எஸ்ஹெச். இது நமக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவும் இந்த டயக்ராம்ல இருந்து தான் நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்போம். சரியா, இப்ப நான் என்ன பண்றேன், ஷன்ட் ஃபீல்டு கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்றேன் எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணி. அப்ப எனக்கு என்ன வேல்யூ வருது, 4.68 ஆம்பியர்னு வருது. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் ஐஎல் தெரியும் ஐஎஸ்ஹெச் தெரியும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆர்மெச்சூர் கரண்ட் கண்டுபிடிச்சுக்கலாம். அப்ப ஐஎஸ் ஈக்வல் டு ஐஎல் பிளஸ் ஐஎஸ்ஹெச் ரெண்டுத்தையும் ஆட் பண்றப்போ 26.41 ஆம்பியர்னு வந்துருச்சு. ஓகே, த நெக்ஸ்ட் வந்து இஎம்எஃப் ஈக்குவேஷன் ஃபார் ஷார்ட் ஷன்ட். அப்ப என்ன இருக்கு பாருங்க, இஜி இஸ் ஈக்வல் டு வி பிளஸ் ஐஏ ஆர்ஏ பிளஸ் ஐஎஸ்சி இன்டு ஆர்எஸ்சி. நமக்கு இதுல எல்லா டேர்ம்ஸுமே தெரியும், அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும் அப்படின்னா இஎம்எஃப் கிடைச்சிடும். இப்ப எவ்வளவு வருது பாருங்க, 255.47 வோல்ட்டுன்னு வருது. ஓகேவா, சோ இதுதான் ஷார்ட் ஷன்ட் காம்பவுண்ட் ஜென்ரேட்டரோட இஎம்எஃப் ஈக்குவேஷன். ஓகே, சோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும், ஆன்சர்ஸ் பண்ணணும். எப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஆன்சரை ஃபைனலா பாக்ஸ் பண்ணுங்க, பிரசன்டேஷன் உங்களுக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.